மலைகள் விலகி போனாலும் பருவதங்கள் சென்று போனாலும் மலைகள் விலகி போனாலும் பருவதங்கள் சென்று போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே சேர்ந்து பாடுவோம் மலைகள் விலகி போனாலும் பருவதங்கள் சென்று போனாலும் மலைகள் விலகி போனாலும் பருவதங்கள் அசைந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே என்னை விட்டு அவர் என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத இரட்சகர் அவர் என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத இரட்சகர் எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர் சேர்ந்து ஓ எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர் என் வாழ்வில் என்று போது மலைகள் ஓ மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் கரங்களை உயர்த்தி அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே அல்லேலூயா அல்லேலூயா அவருடைய கிருபை அவருடைய இரக்கம் என்று மாறாது அல்லேலூயா உற்சாகமாக கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அவரை துதிக்கும் பொழுது அவரை பாடி துதிக்கும் பொழுது ஆமே நம்மை சுற்றியுள்ள எரிகோ மதில்கள் இடிந்து விழுகின்றன கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ மதிலை சுற்றி அவர்கள் பாடும் பொழுது ஆமேன் தேவன் அவர்களுக்கு பெரிய ஒரு அற்புதத்தை செய்தார் என்று பார்க்கிறோம் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்க்கியாலஜிஸ்ட் அப்படின்னா அவங்க வந்து பழமையான பொருட்களை கண்டுபிடிக்கக்கூடியவர்கள் வேதத்திலே அவர்கள் வந்து நிறைய பொருட்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள் நீங்கள் பார்க்கும்போது வேதாகமத்தில் உள்ள நோவாவினுடைய பேழைகள் கண்டுபிடித்து விட்டார்கள் கடலுக்கடியில் இருந்தது என்று அப்புறம் பேதுரு படகு பயணம் சென்ற அந்த படகு அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள் அப்புறம் இயேசு உபயோகம் பண்ணின நிறைய பொருட்கள் அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் மோசையினுடைய செங்கோல் அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களால் ஒரே ஒரு காரியம் மட்டும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை இயேசுவோட ரத்தத்தை கூட அந்த டிஎன்ஏ என்ன என்று கண்டுபிடித்து விட்டார்கள் ஆனால் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியாது தேர் குடின் பி ஃபைண்ட் ஈவன் த ஒன் திங் இன் த பைபிள் ஏன்னா பார்த்தீங்கன்னா அதுதான் த வால் ஆஃப் ஜெரிகோ ஈவன் த புரோக்கன் பீஸ் ஆஃப் த வால் ஆஃப் ஜெரிகோ ஒரு உடைந்த மதிலுடைய அந்த மதிலுடைய உடைந்த கற்களை கூட அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை ஏனென்றால் அந்த கற்கள் இடிந்து விழுந்ததுக்கு காரணம் இஸ்ரேல் ஜனங்களுடைய துதி அல்லேலூயா அவர்கள் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்று பாணி துதிக்கும் பொழுது அந்த எரிகோ மதில்கள் இடிந்து விழுந்தது அது இன்னால் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை வேதத்திலே ஒரு வசனம் இருக்குது உனக்கு விரோதமாய் வருகிற ஆமே உனக்கு விரோதமாய் வருகிறவன் ஒரு வழியாய் வருகிறவன் ஏழு வழியாய் விலகி போவான் ஆமே அவரை துதித்து நீங்கள் பாடும் பொழுது கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனைகள் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்கள் நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது அல்லேலூயா அல்லேலூயா ஆமே சோதரம் அவருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம் எடுத்துக்கொள்வோம் என்னோட கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 15:6 முதல் 11 வரை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் காவல் பண்ணப்பட்டவர்களில் என்னை எவனை விடுதலையாக்க வேண்டுமென்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலை பண்ணுவது பண்டிகை தோறும் பிலாத்துக்கு வழக்கமாக இருந்தது கலகம் பண்ணி அந்த கழகத்தில் கொலை செய்து
அதற்காக காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் எனப்பட்ட ஒருவன் இருந்தான். 11வது வசனம் வாசிக்கிறேன். பரபாசை தங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்ளும்படி பிரதான ஆசிரியர்கள் அவர்களை ஏவி விட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் இந்த பரபாஸ்? இன்றைய செய்தியுடைய தலைப்பு, யார் இந்த பரபாஸ்? ஹூ இஸ் பரபாஸ்? பரபாஸ் பற்றிய உண்மைகள் பற்றி நான் உங்களுக்கு இந்த நேரத்திலே பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் இருக்கிறேன். யார் இந்த பரபாஸ்? பரபாஸை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு தெரிஞ்சது, நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேதத்திலே பரபாஸ் பற்றி குறிப்பிட்ட காரியம், அவன் ஒரு திருடன், கள்ளன். இயேசுவிற்கு அவனுக்கு பதிலாக இயேசு சிலுவை சுமந்தார். அதான் நம்மளுக்கு தெரியும். அவனுக்கு பதிலாக இயேசு குற்றமாக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டார். இந்த பரபாஸ் யாருன்னா, நீங்க நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த பரபாஸ் வந்து என்ன மொழி, அவனுடைய பெயர் என்ன மொழி என்றால் அராமிக் மொழி. என்ன மொழி? அராமிக் மொழி. இந்த பரபாஸினுடைய பெயருக்கு அர்த்தம் அராமிக் மொழி. ஆண்டவருடைய காலத்திலே, புதிய ஏற்பாட்டின் காலத்திலே உபயோகப்பட்ட மொழி எபிரேய மொழி, கிரேக்க மொழி, லத்தீன் மொழி, அப்புறம் அராமிக் மொழி. இந்த அராமிக் மொழியில் பரபாஸ் என்பதற்கு அர்த்தம் என்னன்னா, பார், பார், பார்னா எப்படி சொல்றதுனா, பார்னா மகன், சன், அப்பாஸ்னா அப்பா. அப்போ இவனுடைய பேருக்கு உண்மையான அர்த்தம் என்னவென்றால் தந்தையின் மகன், த சன் ஆஃப் ஃபாதர். பரபாஸினுடைய பெயருக்கு அர்த்தம் தந்தையின் மகன், சன் ஆஃப் ஃபாதர். நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த பரபாஸினுடைய பெயருக்கு அர்த்தம் சன் ஆஃப் ஃபாதர், தந்தையின் மகன். அப்படி என்றால் இவன் ஒரு குற்றவாளி, இவன் ஒரு, பரபாஸ் என்பவன் ஒரு ஏமாற்றுக்காரன், ஒரு யூதர்கள் ஒரு எப்படி சொல்வது என்றால் ஒரு கலகக்காரன். அதாவது ரோம ஜனங்களுக்கு விரோதமாக யூத ஜனங்களை திரட்டி அவர்களுக்கு விரோதமாக கலகம் பண்ணுவதிலே ஒரு தலைவனாக இருந்தான் இந்த பரபாஸ். இந்த பரபாஸ் பார்த்தீங்கன்னா, இவனுடைய, இவனுக்கு ஏன் இந்த பேர் வந்தான்னா, அவனுடைய பரம்பரைகள், அவனுடைய அப்பாவை போல இவன் இருக்கிறான். அதனால தான் அவனுக்கு தந்தையின் மகன் பரபாஸ் என்று பெயர் வச்சிருக்காங்க. அந்த அவனுடைய அப்பாவை போல இவன் இருக்கிறான் என்பதனால் வேத வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள், இவனுடைய குடும்பம், இவனுடைய வரலாறு, இவனுடைய வம்சம், இவனுடைய ஜென்ரேஷன் ஃபுல்லாகவே யாரு, திருடர்கள். இவன் ஜென்ரேஷன் ஃபுல்லாகவே அவர்கள் என்ன எப்படி என்றால் பரபாஸை போல அவர்கள் கொள்ளையர்கள், திருடர்கள், கலகக்காரர்கள். அதன் வழியாக வந்ததினாலே அவனுக்கும் அந்த பெயர் சூட்டப்பட்டது பரபாஸ். நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், ஒரு பரபாஸ் என்ன பண்ணார்னா, இயேசு அந்த ஊழியம் செய்த காலத்தில் கூட இயேசுவை பற்றி அறிந்து கொண்டு யூதர்களுக்கு ராஜாவாக ராஜாவாக இருக்கிறார் என்று தெரிந்த உடனே இயேசுவனுடைய கூட கூட்டணி சேர்வதற்காக இயேசுவனுடைய பேசப்பட்டவே, நீங்கள் யூதருக்கு ராஜாவாக இருக்கிறீர்கள், நானும் யூதருக்கு ஒரு யூதர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நபராக இருக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் ஏன் சேர்ந்து நம்ம வந்து ரோமாபுரிக்கு விரோதமாக நாம் வந்து கலகம் பண்ணக்கூடாது என்று இயேசுவை தூண்டினான் என்று ஒரு வேத வல்லுநர்கள் இப்படியாக குறிப்பிடுகிறார்கள். இயேசுவை தூண்டினானா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஏன் அவர்களுக்கு விரோதமாக ஆப்போசிட்டாக நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்னாரா, பரபாஸ் உனக்காக நான் மரிப்பேனே தவிர உன்னோட சேர்ந்து நான் கலகம் பண்ணுவதற்கு நான் ஆயத்தமாக இல்லை, உனக்காக நான் மறிப்பேன், ஐ எம் ரெடி டு டை ஃபார் யூ, நான் உன்னோட நான் கலகம் பண்ணுவதற்கு ஆயத்தமல்லவேன்னு இயேசு சொன்னதாக அப்படி ஒரு காரியங்கள் காணப்படுகிறது. இந்த வேதத்தின்படி நம்ம பார்க்கும் பொழுது பஸ்கா பண்டிகையிலே ஒரு திருடரை வந்து அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு கல்லனை, ஒரு சிறைச்சாலையில் பிடிபட்டவனை விடுதலை செய்வார்கள். ரோமாபுரியிலே பிலாத்துவினுடைய சிறைச்சாலை வந்து மிகவும் கொடிதான ஒரு சிறைச்சாலை. அந்த சிறைச்சாலையில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பண்டிகை வரும்பொழுது, அந்த பஸ்கா பண்டிகை வரும்பொழுது ரெண்டு பேரை கூப்பிட்டு வருவாங்கன்னா, அதில் வந்து ஒருத்தரை என்ன செய்வாங்கன்னா, ஜனங்கள்ட்ட கேட்பாங்களா யாரை விடுதலை செய்ய வேண்டும் என்று, யார் மெஜாரிட்டி சொல்கிறாங்களோ அவங்க ஒருத்தரை விடுதலை செய்வாங்களா. இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய ஸ்டேடியம், அந்த காலத்தில் ரோமர்களுடைய கலாச்சாரத்தின்படி ஒரு பெரிய ஸ்டேடியம் உண்டு, அந்த ஸ்டேடியத்தில் மேலே எல்லோரும் உட்கார்ந்து, இந்த காலத்தில் இருக்கிற போல் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம், ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியம், இதே போல் ஒரு பெரிய ஸ்டேடியம், அதில் வந்து என்ன செய்வாங்கன்னா,
நடுவில் அவங்க குற்றவாளியை நடுவில் வர வச்சு நாலு சைடு நாலு சிங்கங்களை அவுத்து விடுவாங்களாம். நாலு சிங்கங்கள் அவுத்து விடும் பொழுது அந்த சிங்கங்களினால் அந்த குற்றவாளிகள் கடிபட்டு சாவதை இவர்கள் மேலிருந்து கை கட்டி சிரித்து வேடிக்கை பார்ப்பார்களாம். இதான் ஒரு பெரிய ஒரு பனிஷ்மெண்ட். அந்த யூத அந்த சிறைச்சாலையில் அகப்பட்ட கைதிக்கு அதே போலவே இந்த பரபாஸ் வந்து மரண தண்டனை விதித்திருக்கிறார்கள். அப்போ வந்து பஸ்கா பண்டிகையினை இப்போ முடிவு தெரிய வருகிறது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா ஏசப்பாவை இந்த சைடு இயேசுவை இங்கே நிறுத்தி வைத்திருக்கிறார்கள், பரபாஸை இங்கே வைத்திருக்கிறாங்க. ரெண்டு பேரில் யாரை விடுதலை செய்ய வேண்டும் என்று இந்த பிலாத்து கேட்கிறார். உடனே என்ன சொல்கிறாங்கன்னா இயேசு பரபாஸை விடுதலை செய்யுங்கள், இயேசுவை சிலுவில் இறங்குங்கள். அப்போ கூட பார்த்தீங்கன்னா ரோமர்களுடைய கலாச்சாரத்தின்படி அவர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா பிலாத்துக்கிட்ட யார் வாராங்களோ மீன்ஸ் பிலாத்துவினுடைய குற்றவாளிகள் பிலாத்துவின் அரண்மனையிலே காவல் வைக்கப்பட்ட குற்றவாளிகளை சிலுவையில் அறைய மாட்டார்கள். அவர்கள் என்ன செய்வாங்கன்னா பிலாத்துவினுடைய கலாச்சாரம் ரோமாபுரியருடைய கலாச்சாரத்தின்படி அவர்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த கிளாடியேட்டர் அப்படின்னா அவர்களை அந்த சிங்கத்தின் மூலமாக அவர்களை கொல்ல வைப்பார்கள். ஒரு பெரிய ஸ்டேடியமில் வைத்து அப்படிதான் அவர்களுக்கு மரண தண்டனை விதிப்பார்கள். சிலுவையில் அறைய யூதர்களுடைய கலாச்சாரம் தான் சிலுவையில் அறைவது. அப்போ உடனே பிலாத்து இயேசுவை வைக்கும் பொழுது இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது பிலாத்துவின் முடிவு அல்ல சிலுவையில் அறைவது, ஏன்னா ரோமர்களுடைய கலாச்சாரங்கள் கிடையாது சிலுவையில் அறைவது, அது யூதருடைய கலாச்சாரத்தின்படி அவரை சிலுவையில் அறைய சொன்ன உடனே பிலாத்து அதற்கு ஒப்பு கொடுக்கிறார். பார்த்தீங்கன்னா பரபாஸ் ஒரு பெரிய குற்றவாளி, ஒரு பெரிய திருடன், ஒரு பெரிய கலகக்காரன், அவர் ஒரு பெரிய பாவி, அவனுக்காக ஆண்டவராக இயேசு சிலுவையில் மரித்தார். அல்லேலூயா. நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், இங்கே தான் ஒரு பெரிய காரியம் நடக்குது. சன் ஆஃப் ஃபாதர் வெஸ் சன் ஆஃப் காட், சன் ஆஃப் ஃபாதர் பரபாஸ் இருக்கிறாரு, அவருடைய பேர் சன் ஆஃப் ஃபாதர். இயேசு இருக்கிறார், அவருடைய பேர் தேவனுடைய குமாரன், சன் ஆஃப் காடு. பார்த்தீங்கன்னா ஒரு சன் ஆஃப் ஃபாதருக்காக ஒரு சன் ஆஃப் காடு அவனுடைய குற்றங்களை ஏற்றுக்கொண்டு அவர் மரிக்கிறார். அல்லேலூயா. சன் ஆஃப் காட் நமக்காக ரத்தம் சிந்தி நமக்காக நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிங்க? அல்லேலூயா. நாமளும் ஒரு நாளத்தில் பரபாசி போல ஒரு பெரிய பாவியாக இருந்தோம், ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தினார் என்று நாம் நம்பி அதை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்ட பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டு நம் நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. சரி, இதுவரைக்கும் தான் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் பரபாஸ் பற்றிய உண்மைகள், இது பற்றி தான் நமக்கு தெரியும். அதோட அவருடைய சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு நம்ம நினச்சிருக்கோம். ஆனால் அந்த பரபாஸ் ரிலீஸ் ஆன பிறகு மீன்ஸ் அந்த சிறைச்சாலையிலேருந்து அவன் விடுதலையாக்கப்பட்ட பின்பு அவன் என்ன செய்தான், அதை பற்றி தான் உங்களுக்கு இதான் செய்தியினுடைய முக்கிய பகுதி. அவன் என்ன செய்தான் என்றால் நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த பரபாஸ் என்ன செஞ்சான்னா நேராக அவனை விடுதலை செய்த உடனே அவனுக்கு ஒரே சந்தோஷம். அவனுடைய கூட்டாளிகள்லாம் வராங்க பரபாஸை பார்ப்பதற்கு. உடனே கேட்டான், யாருப்பா எனக்காக ரத்தம் சிந்தின அந்த மனிதர் யார், எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி எனக்காக என்னுடைய நான் பண்ண தப்புகளுக்காக அவர் காயப்பட்டார், நான் பண்ண தப்புகளுக்காக எனக்கு வர்ற தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார், யாருப்பா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் தான் சொல்கிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி அவர் வந்து குருடருக்கு பார்வை கொடுத்துருக்கிறார், செவிடருடைய காதுகளை திறந்திருக்கிறார், முடவர்களை நடக்க பண்ணி அவர் பெரிய ஒரு கடவுள் தேவகுமாரன் என்று யூத ஜனங்கள் சொல்கிறார்கள் அப்படின்னு சொன்னோடனே இந்த பரபாஸ் அவரை பார்ப்பதற்காக இயேசுவை பார்ப்பதற்காக கல்வாரி சென்றார். அல்லேலூயா. பரபாஸ் செய்த முதல் காரியம், அவன் ரிலீஸ் ஆன பிறகு அவன் விடுதலையாக்கப்பட்ட பின்பு அவன் செய்த முதல் காரியம் ஆண்டவராக இயேசுவை சந்திப்பதற்காக கல்வாரி சென்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரை சந்திப்பதற்காக கல்வாரி சென்றான். அங்கே தூரத்தில் நின்று பார்க்கான், ஆண்டவரே எனக்காக நீங்கள் மறித்திருக்கீங்க அப்படின்னு அந்த கல்வாரியிலே அவனுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா. இரண்டாவது அவன் பண்ணின காரியம் என்றால் இந்த பரபாஸ் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கல்வாரியிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் என்ன செய்தான் என்றால் அவன் மிஷினரியாக சிசிலியா என்ற பட்டணத்திற்கு மிஷினரியாக சென்று இரத்த சாட்சியாக மறித்தார். அல்லேலூயா. சிசிலியா இந்த பவுல் டிராவல் பண்ண ஒரு பட்டணம், வேதாங்கத்தில் நீங்கள் வாசிக்கும் போது தெரியும் சிசிலியா என்ற ஒரு பட்டணம் இருக்குது. அதுக்கு இந்த பரபாஸ் என்ன பண்ணார்னா மிஷினரியாக ஊழியத்துக்கு போய் அங்கே போய் மறித்தார். இன்றைக்கி நீங்கள் சென்னையில் பார்க்கும்போது தோமா புனித தோமாவுடைய கல்லறைகள் நீங்கள் பார்க்க முடியும். அவருக்காக ஒரு பெரிய மண்டபம் எப்படி கட்டியிருக்கிறார்களோ அதே போலவே பரபாஸுக்கும் சிசிலியா என்ற பட்டணத்திலே அவருடைய கல்லறையில் ஒரு பெரிய மண்டபம் கட்டியிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா.
ஆவியாக இருந்த பரபாசை ஒரு மிஷனரியாக நீதிமனாக மாற்றியது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். அல்லேலூயா. அன்று கல்வாரியிலே ஆண்டவரை தரிசித்த பின்பு அவருடைய வாழ்க்கையை மாறி அவன் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தான். அல்லேலூயா. அவன் பண்ணின முதல் காரியம், அவன் விடுதலையாக்கப்பட்ட பின்பு கல்வாரியில் சென்றான், ஆண்டவரோடு நெருங்கி இருந்தான். இரண்டாவது காரியம், ஆண்டவருக்காக ஊழியங்களை செய்தான். அல்லேலூயா. இன்றும் கூட அந்த பரபாசனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம், இரண்டு காரியங்கள் உண்டு. நாம் பரபாசை போல நாம் ஒரு காலத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்காக சிலுவையில் மரித்தார், அவர் நமக்காக அவருடைய நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை கழுவி சுத்திகரித்தார் என்று நாம் ரட்சிக்கப்பட்டோம். அந்த ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் இரண்டு காரியங்கள் செய்ய வேண்டும். முதல் காரியம், பரபாஸ் செய்தது போல கல்வாரியிலே ஐக்கியமாக இருக்க வேண்டும், ஆண்டவருடைய பாதத்தில் ஐக்கியமாக இருக்க வேண்டும். எப்படி அந்த பரபாஸ் கல்வாரியில் சென்று ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து அவன் இருந்தானோ அதே போல் நம் கல்வாரியோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம், பரபாஸ் செய்தது போல ஆண்டவருக்காக ஊழியங்கள் செய்ய வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டு நம் கல்வாரியோட ஐக்கியமாக இருக்கிறோமா? இந்த பரபாஸ் கல்வாரியோட ஐக்கியமாக இருந்தது போல நம்ம ஐக்கியமாக இருக்கிறோமா? அவன் பாருங்க, அவன் ரட்சிக்கப்பட்ட பின், அவன் விடுதலையாக்கப்பட்ட பின்பு நேரம் அவன் எங்கேயும் போல, வீட்டுக்கு போல, சொந்தக்காரங்களை பார்க்க போல, ஃப்ரெண்ட்ஸாக பார்க்க போல, அவனுடைய யாரையுமே பார்க்க போல, அவன் நேராக போன இடம் கல்வாரி தான். அல்லேலூயா. ரசிக்கப்பட்ட பின்பு நேராக போன இடம் ஆண்டவருடைய பாதம், ஆண்டவருடைய சிலுவையை பார்ப்பதற்காக, அவரை பார்ப்பதற்காக சென்றான். அல்லேலூயா. அவன் முதல் காரியம் செய்து ஆண்டவரை பார்ப்பதற்காக சென்றான், அவரை தரிசிப்பதற்காக. இரண்டாவது காரியம், ஆண்டவருக்காக ஊழியங்களை செய்தான். அல்லேலூயா. இந்த மாலை வேளையிலே கூட நம்ம ஒப்புக் கொடுப்போம் ஆண்டவருடைய பாதத்தில். இந்த பரபாசை போல நாம் இருக்கிறோமா? நாம் ரசிக்கப்பட்ட பின் முதல் காரியமாக பரபாஸ் ஆண்டவரை பார்ப்பதற்காக கல்வாரி சென்றான், அவரை தரிசிப்பதற்காக அவருடைய பாதத்தண்டைகளை சென்றான். இரண்டாவது காரியம், எனக்காக ஒருத்தர் சிலுவையில மறித்து நான் பண்ண பாவத்துக்காக ஒருத்தர் தண்டனை அனுபவிச்சாரு, அவருக்காக நான் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று இந்த பரபாஸ் முடிவெடுத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி தேவனுடைய பாதத்தில் நம்ம ரசிக்கப்பட்டிருக்கோம். நம்ம எத்தனை பேர் கல்வாரியோட ஐக்கியமாக இருக்கிறோம், எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்குது ஆண்டவரை தரிசிக்க வேண்டும் என்று. ஆனால் அந்த பரபாசுக்கு அந்த ஆசை இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி கண்களை மூடி ஆண்டவருடைய பாதத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போமா? இந்த பரபாசை போல அவனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட இரண்டு காரியங்கள். முதல் காரியம், ரட்சிக்கப்பட்ட பின்பு அவன் செய்த முதல் காரியம், ஆண்டவரை பார்ப்பதற்காக, ஆண்டவரை தரிசிப்பதற்காக கல்வாரி சென்றான். இரண்டாவது காரியம், அவருக்காக ஊழியம் செய்து சிசிரியா பட்டணத்திலே மிஷினரியாக மரித்தான். ஆண்டவரோடு நாம் ஐக்கியமாக இருக்கிறோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்தார், நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்தார். நாம் அடைய வேண்டிய தண்டனைக்கு, நாம் அடைய வேண்டிய ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் சுமந்தாரே. அவரை தரிசிப்பதற்கு, அவருடைய பாதத்தில் இருப்பதற்கு நேரத்தை நாம் செலவிடுகிறோமா? நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமா ஆண்டவருடைய பாதத்தில் இருப்பதற்கு? கல்வாரியோடு ஐக்கியமாக இருப்பதற்கு நம் நேரத்தை ஒதுக்குகிறோமா? அவருக்காக நாம் ஊழியம் செய்கிறோமா? ஒரு நாளில் ஒருத்தருக்காவது ஆண்டவரை பற்றி நம்ம சொல்கிறோமா? ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்கிறோம்? ஒப்பு கொடுப்போம் கண்களை மூடி. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறே, உம்மை தானே நேசிக்கிறே. மறித்தாலும் இயேசுவே.